ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நாங்கள் பரம்பரை அழகை பற்றி பார்ப்போம். பரம்பரை அழகண்டா என்ன, உயிரங்குகள் அதனுடைய வகைவாகம் என்னன்றதை பற்றி விளக்கமாக பார்ப்போம். அதற்கு முதல்ல கிரகர் மெண்டல் என்று சொல்லி ஒரு ஆளை பற்றின அறிமுகத்தை சொல்லிக்கொண்டோ இந்த பாடத்துக்கு போவோம். கிரகர் மெண்டல் இவர் தான் வந்து அங்கிகளில் தலைமுறை உரிமை தொடர்பான கோட்பாடுகளை ஆராய்ந்தவர். தலைமுறை உரிமை அப்படி என்றால் அங்கிகளில் வந்து சந்ததி சந்ததியாக இயல்புகள் கடத்தப்படுவதும், அந்த இயல்புகள் தோற்றமைப்பாகவும் தோற்ற இயல்புகளாகவும் வெளிப்படுத்தப்படுவதையும் வந்து எப்படி அது நடக்குது என்று ஆராய்ச்சி செய்த ஒரு ஆள் கிரகர் மெண்டல். இவர் செய்த ஆராய்ச்சியில் வந்து ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு ஃபேக்டர் வந்து அங்கிகளுக்கு இடையில் சந்ததி சந்ததியாக வந்து இந்த இயல்புகளை கடத்துவதற்கும், அந்த இயல்புகளை வந்து தோற்றமைப்பில் வெளிப்படுத்துறதுக்கும் வந்து ஒரு ஏதுவாக இருக்குது. அதாவது ஒரு காரணி வந்து இந்த ரெண்டையும் வந்து நடத்தி வைக்குது. அதாவது வந்து சந்ததிக்கு சந்ததி கடத்துறதையும் தோற்றமைப்பாக வந்து அந்த இயல்புகளை வெளிப்படுத்துறதுக்கும் வந்து ஏதோ ஒரு காரணி, ஒரு காரணி உண்டு, ஒரு ஃபேக்டர், ஒரு காரணி அதுக்கு காரணமாக இருக்குது என்று சொல்லி கிரகர் மெண்டல் கண்டுபிடிச்ச. அவர் கண்டுபிடிச்ச அந்த காரணிக்குத்தான் பரம்பரை காரணி என்று சொல்லி அவர் தான் முதல் பெயர் வைத்தார், பரம்பரை காரணி. அவரை பொறுத்தவரைக்கும் அப்ப வந்து இது ஒரு கற்பனையான அழகாக இருந்தது, ஒரு கற்பனையான விஷயம், இப்படி உண்மையா ஒன்று இல்லை. ஆனால் இப்படி ஒன்று இருந்திருந்தா இந்த காரணி தான் இயல்புகளை கடத்த வேண்டும், இந்த காரணிதான் இயல்புகள் இருக்கு, அதுதான் கடத்தி கொண்டு போகுது என்று சொல்லி கிரகர் மெண்டல் தன்னுடைய கருத்துக்களை முன்வைச்சார். கிரகர் மெண்டல் கருத்துக்களை முன்வைக்கிற காலத்தில் வந்து ஒடுக்கல் பிரிவை பற்றியோ, டிஎன்ஏ பற்றியோ, நிறமூத்தத்தை பற்றியோ எந்த ஆழமான நாலேஜும் வந்து ஒருத்தருக்கும் இருக்கல. அப்போ வந்து இவர் சொன்ன இந்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்டார். அப்போ வந்து இந்த கருத்துக்கள் வந்து நிறைய பேரால் ஏற்றுக்கொள்ளப்படையலை. அதுக்கு பிறகு நுணுக்கு காட்டிகள், ஒழுநுணுக்கு காட்டிகள் எல்லாம் விருத்தி அடைந்து நாங்கள் கிளங்களை எல்லாம் அவதானித்து ஒடுக்கல் பிரிவை பற்றி படித்து நிறமூர்த்தங்களை எல்லாம் பற்றி படித்த பிறகுதான் இவர் சொன்ன இந்த பரம்பரை காரணி என்ற ஒன்று உண்மையாகவே இருக்குது என்ற ஒரு அறிவுக்கு நாங்கள் வாரம். பரம்பரை காரணி என்றதை வந்து நாங்கள் இப்போ இந்த பரம்பரை காரணியைத்தான் பரம்பரை அழகுன்னு சொல்கிறோம். இதுதான் இப்போ முக்கியமான விஷயம், பரம்பரை அழகு. அப்படி என்ற இப்போ என்ன என்று சொன்னால் பாரம்பரியம், பாரம்பரியம் ஹெரிடிட்டி அல்ல பரம்பரைன்னு சொல்கிறோம், பாரம்பரியம் அல்லது பரம்பரை. பரம்பரை என்ன கட்டமைப்பினதும் பௌதிகவியலுக்கும் உடையதான அடிப்படை அழகு, அடிப்படை அழகு அதைத்தான் பரம்பரை அழகுன்னு சொல்லுவோம். பாரம்பரியத்தினுடைய அடிப்படை அழகு, இந்த பாரம்பரியத்தின் அடிப்படை அழகு, பரம்பரை அழகு வந்து மனிதனுடைய நிறமூர்த்தங்கள்ல தனித்துவமான தானங்கள் அமைந்திருக்கும் என்று சொன்னார்களாம். இப்படி ஒரு நிறமூர்த்தம் இருக்குண்டா, நாங்கள் முதல் வீடியோவில் பார்த்துறாங்க டிஎன்ஏ வந்து எப்படி நிறமூர்த்தமாக ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்காங்க. இது ஒரு நிறமூர்த்தம் கருதினா இந்த நிறமூர்த்தம் இப்படி ஒரு தானம், ஒரு தனித்துவமான தானத்தில் இருக்கிற டிஎன்ஏயில் இருக்கிற அந்த ஒரு நிறம், ஒரு தொடர் வரிசையாக தான் இந்த பரம்பரை அழகு இருக்கு. அதைத்தான் பரம்பரை தனித்துவமான ஒரு தானத்தில் வந்து பரம்பரை அழகு சேமிக்கப்பட்டிருக்கு. இந்த பரம்பரை அழகு என்னத்தை குழு குறிக்கும், அதாவது என்னத்தை வகை குறிக்குதுன்னு சொன்னால் ஒரு ஆர்என்ஏ தொடரிய, ஆர்என்ஏ தொடரியத்தான் வகை குறிக்கும். டிஎன்ஏ வந்து ஒரு ஆர்என்ஏ தொகுதியை வகை குறிக்கும். அதாவது வந்து இதில் இருக்கிற தகவல்களை வந்து நாங்கள் ஒரு ஆர்என்ஏயை மாற்ற போகிறோம் என்று அர்த்தம். இது வந்து நாங்கள் பிறகு புரத தொகுப்பு படிப்பு கேட்க டீப்பாக இந்த விஷயங்களை பார்த்துக்கொள்வோம். இப்படி இருக்கிற பரம்பரை அழகு வந்து நாங்கள் பிறகு எல்லாம் கண்டுபிடிச்சு கொண்டு நுண்ணுக்கொண்டியெல்லாம் விரித்தி அடைஞ்சு எல்லாம் கண்டுபிடிச்சா பிறகு பார்த்தா கிரகர் மெண்டல் சொன்ன அந்த பாரம்பரிய காரணியும் இப்போ இருக்கிற நிறமூர்த்தமும், இப்ப நாங்கள் நிறமூர்த்தம் என்று சொல்லுற அந்த விஷயமும் கிரகர் மெண்டல் சொன்ன அந்த பாரம்பரிய காரணியும் ஒத்த நடத்தைகளை காண்பிக்குது என்று சொல்லி கண்டுபிடிச்சார். கிரகர் மெண்டல் சொன்ன மாதிரி நிறமூர்த்தம் தான் அந்த சந்ததிக்கு சந்ததியாக பாரம்பரிய காரணிகள் கடத்தப்படுவதற்கு காரணமாக இருக்குது. நிறமூர்த்தத்தில் இருக்கிற தகவல்கள்தான் தோற்றமைப்பாக வெளிப்படுத்தப்படுது. அப்போ இவர் சொன்ன அந்த பாரம்பரிய காரணி நிறமூர்த்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இப்போ இருக்கிற விஞ்ஞானியை கண்டுபிடிச்சார்களா. யூக்கரியோட்டிக் கலங்கள் எடுத்தோம் என்று சொன்னால் யூக்கரியோட்டிக் கலங்களில் வந்து நிறமூர்த்தங்கள் எல்லாம் சோடிகளாக இருக்கு.
நாங்கள் அநேகமே இப்போ உதாரணமாக மனிதன் எடுப்போம், மனிதனை வச்சுக்கொண்டு வகையான ஒரு மனித கணத்தை வச்சுக்கொண்டு நான் கதைத்தேன் என்று சொன்னேன்னா, மனிதனில் வந்து 23 சோடி நிறம் ஒருத்தவங்க இருக்கு. அதே நாங்கள் 23 சோடி என்று சொல்லுறோம்னா, அதுக்கு முதல்ல இன்னொரு விஷயத்தை பார்த்துட்டு வருவோம். இப்படி நான் முதலே சொன்ன மாதிரி இப்படி நிறமூர்த்தம் இருக்கன்னா, இந்த நிறமூர்த்தத்தில் குறிப்பிட்ட ஒரு பரம்பரையில இருக்கிற அந்த இடத்துல, இப்படி ஒரு இடத்துல குறிப்பிட்ட ஒரு பரம்பரையில இருக்குன்னா, அதை நாங்கள் தானம் என்று சொல்லுவோம். இங்கிலீஷ் லோக்கஸ் தானம், அதாவது தானம் என்ற இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட பரம்பரையில இருக்குது. அப்போ இப்போ நாங்கள் இப்படி ரெண்டு நிறமூர்த்தங்கள் இருக்குன்னா, ரெண்டு நிறமூர்த்தங்கள்ட்டே இப்படி ஒரு நிறமூர்த்தம் இருக்கு, இப்படி ஒரு நிறமூர்த்தம் இருக்கு. இந்த ரெண்டு நிறமூர்த்தத்திலேயும் இந்த தானத்தில், சரியா இந்த தானத்தில் வந்து நிறம், அதாவது கண்ணின் கண்ணினுடைய கருவிழியின் அந்த கண் கருவிழியினுடைய நிறம், அந்த நிறத்துக்கான பரம்பரை அழகம் வந்து இந்த ரெண்டு இடமும் காவுது. இந்த ரெண்டு இடத்துலையும் வந்து கருவிழியினுடைய நிறத்துக்கான பரம்பரை அழகு தான் இருக்குன்னு வச்சோம் என்று சொன்னால், இந்த ரெண்டு நிறமூர்த்தங்களும் அமைப்பொத்த நிறமூர்த்தங்கள். அமைப்பொத்த நிறமூர்த்தம் என்று சொல்லுவோம். இந்த அமைப்பொத்த நிறமூர்த்தம் என்றது எப்படி வரும் என்றால், இப்போ ஒரு மனிதன் உருவாகிறான் என்று சொன்னா, அவன் வந்து தாயிலிருந்து ஒரு சோடி நிறமூர்த்த ஒரு செட் நிறமூர்த்தங்களையும், தந்தையிலிருந்து ஒரு செட் நிறமூர்த்தங்களும் வரும். தந்தையிலிருந்து எண்மடிய எண்ணிக்கையில விந்து மின் முட்டையும் கரக்கட்டித்தான் இருமடியமான நுகம் உருவாகுது பார்க்கலாங்க. அப்ப இப்படி ரெண்டு நிறம் அமைப்பத்து சோடி நிறமூர்த்தங்கள்ல வந்து ஒரு நிறமூர்த்தம் வந்து தாயிலிருந்து வந்ததாகவும், ஒரு நிறமூர்த்தம் வந்து தந்தையிலிருந்து வந்ததாகவும் இருக்கும். அதான் அமைப்பத்த சோடி நிறமூர்த்தங்கள். இப்படி மனிதன்ல வந்து 23 சோடிகள் இருக்கு, 23 அமைப்பொத்த சோடிகள் இருக்கு. அப்ப நிறமூர்த்தங்கள் சோடிகளா இருக்கண்டா, அது இன்னொரு அர்த்தமே நாங்க இப்ப நம்மளாம் கதைச்சினாங்கண்டா, மனித கிணத்துல வந்து பரம்பரை இலகர்களும் சோடிகளாகத்தான் இருக்கு. அதாவது இப்ப சோடி ரெண்டு பரம்பரை இலகு இருக்கு. இதை நாங்க என்னன்னு சொல்லுவோம்ன்ற எதிர்ருக்கள்னு சொல்லுவோம். அதாவது அமைப்பொத்த நிறமூர்த்தங்கள்ல வேறு வேறு நிறமூர்த்தம், அதுல வந்து ஒத்த தானத்துல இருக்கிற ஒத்த தானத்தில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பரம்பரை இலகினுடைய மாற்று வடிவங்களை எதிருருக்கள் என்று சொல்லுவோம். எதிருரு, இப்ப இந்த கண்ண கருவிழிக்கு வந்து நாங்கள் ரெண்டு நிறம், ஒன்று வந்து கண் அந்த விழி வந்து ஒன்று நீல நிறமாக இருக்கலாம் அல்லது கருப்பாக இருக்கலாம். இந்த இயல்பு கண்ண கருவிழியின் நிறம் என்ற இயல்புக்கான எதிருருக்களாக வந்து, இது நிறத்துக்கான எதிர்ருக்களாக இந்த நீலமும் கருப்பும் இருக்கு. அப்போ நாங்கள் பரம்பரையினர்கள் வந்து மனித கலத்தில் எந்த ஒரு யூகரியோட்டிக் கலங்கள்லையும் வந்து சோடிகளாக இருக்கும். அதுக்கு தான் இந்த அமைப்பொத்த நிறமூர்த்தங்கள் பற்றி சொன்னாங்க. இப்போ அமைப்பொத்த நிறமூர்த்தங்களில் வந்து சோடிகளாக பரம்பரையினர்கள் இருக்கு. ஆனால் புரோகரியோட்டாக்கள் எப்படி என்றால், புரோகரியோட்டாக்கள் வந்து ஒரு கலத்தில் வந்து ஒரு வட்டடிய வளையடி எண்ணெய் தான் இருக்கு. அப்போ ஒரு மடியம், அதில் வேறு கதை இல்லை, ஒரு மடியம் இருக்கு. இங்க வந்து வட்டடிஎன் யூகரியோட்டிக்காச்சினாங்கள் புரோகரியோட்டிக் கலங்களை பற்றி எடுத்தோம்னா, அங்கே ஒரு வளையடிஎன்னைய வளையடிஎன்னையாக தான் இருக்கும். அந்த வளையடிஎன்னையில் தனித்த தாணங்கள் ஒவ்வொரு துண்டங்களில் தான் பரம்பரை இலகள் இருக்குன்னு பார்ப்பேன். சரியோ, இப்போ உதாரணத்துக்கு நான் எப்படி பார்ப்பேன், இப்போது ஒரு உயிர் ரசாயன தாக்கம் வந்து நடக்குதுன்னு சொன்னால், ஒரு உயிர் ரசாயன தாக்கம், உயிர் ரசாயன தாக்கம் நிகழுது. பொதுவாக வந்து உயிர் ரசாயன தாக்கங்கள் வந்து பல படிகளை கொண்டிருக்கலாம். உதாரணமாக நாங்கள் கிளச்சுவாசத்தையே கருதுறோம் என்று சொன்னால், முதல்ல வந்து கிளைகோ பகுப்பு, ஃபைருவேட் நோக்சியேட்டம், கிரப்பின் வட்டம், நெத்திரன் கொண்டு செல்லும் சங்கிலி தாக்கம் என்று சொல்லி வந்து இப்படி 4 படிமுறைகள் இருக்கு. அப்படி ஒவ்வொரு படிகளும் வந்து ஒரு குறிப்பிட்ட பரம்பரையில கால கட்டுப்படுத்தப்படுமா? அப்போ ஒரு உயிர் ரசாயன தாக்கம் நிகழணும்னு சொன்னால் அது பல பரம்பரையினர்களில் தங்கியிருக்கு. சரியா, யூகரியோட்டிக் கலங்களை திருப்பி புரோகரியோட்டிக் கலங்களுக்கே வருவோம். புரோகரியோட்டிக் கலங்களில் இந்த பரம்பரையினர்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு புரோகரியோட்டிக் கலம் அடுத்தம் என்று சொல்லி சொன்னால், புரோகரியோட்டிக் கலம் இங்கே வந்து பரம்பரையினர்கள், அதாவது இப்படி வளைய டிஎன்ஏ இருக்குன்னு சொன்னால்,
பரம்பரை அலகுகள் வந்து ஒன்றன் பின் ஒன்றாக கொத்துக்களாக தொடர்ச்சியாக ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்குமா? இப்படி இவ்வளவு தானமும் வந்து பரம்பரை அலகுகளை கொண்டிருக்கு. பரம்பரை அலகுகள் வந்து இவ்வளவு பரம்பி, அதாவது வந்து சிதறி சிதறி இப்படி இங்கே ஒன்று இங்கே ஒன்று இல்லாம ஒரு வளைய டிஎன்ஏல வந்து ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக பரம்பரையில ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு. இந்த இவ்வளவும் வந்து எம்ஆர்என்ஏ, அதாவது டிரான்ஸ்கிரிப்ஷன் நாங்கள் வந்து படிப்போம், அதாவது வந்து புரத தொகுப்பில் வந்து படிப்போம் டிரான்ஸ்கிரிப்ஷன். இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன்ல வந்து இவ்வளவு பகுதியும் ஒரு தனித்த அழகாக தொழிற்படும் ஆற்றலுடையதாக இருக்கும். தனித்த அழகாக தொழிற்படும் ஆற்றல் என்னென்னா, இவ்வளவு அப்படி ஒரு தொகுதியா அப்படியே ஒரே நேரத்தில் டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு உட்பட்டு ஒரு எம்ஆர்என்ஏ தரு, ஒரு எம்ஆர்என்ஏ வருது. இந்த எம்ஆர்என்ஏ வந்து பல பல்பெப்டைட்டுகளை குழு குறிக்கும். சரி, பல பல்பெப்டைட்டுகள் இது வந்து தனித்த ஒரு அழகாக தொழிற்படக்கூடிய ஆற்றலுடையதா இருக்குது. இப்படியான இந்த பிரதேசத்தை தான் நாங்கள் ஒப்பரோன்கள் என்று சொல்லுவோம். ஒப்பரோன் ப்ரோகரியோட்டிக் கலங்கள்ல பரம்பரை அலகுகள் கொத்துக்களாக ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிற இந்த தாரம் ஒப்பரோன் என்று சொல்றோம். இப்ப இது வந்து ஒப்பரோன்களாக ப்ரோகரியோட்டிக் கலங்கள்ல இருக்கு. யூகரியோட்டிக் கலங்கள்ல பரம்பரை அலகுகள் எப்படி ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்குன்னு பார்த்தா, யூகரியோட்டிக் ப்ரோகரியோட்டிக் கலத்துல வந்து ஒரு கலத்துல இந்த ஒரு நிறமூர்த்தம் தான். ஆனா யூகரியோட்டிக் கலங்கள்ல வந்து 23 சோடு, அதாவது 46 நிறமூர்த்தம் இருக்கு. 46 நிறமூர்த்தத்திலையும் வந்து பரம்பரை அலகுகள் பிரிஞ்சு பங்கிடப்பட்டு சிதறித்தான் இருக்குது. சிதறி சிதறி ஒரு ப்ரோகரியோட்டிக் கலங்கள் கதைச்ச மாதிரி கொத்துக்கள்ன்ற ஓர்டர்ல இல்லாம 47 நிறமூர்த்தத்திலையும் வந்து பரம்பரைகள் சிதறி இருக்கு. அப்படி இருந்தாலும் யூகரியோட்டிக் கலங்கள்ல வந்து, இப்ப யூகரியோட்டிக் கலத்துல வந்து நாங்கள் யூகரியோட்டிக் கதை கதைப்போம். யூகரியோட்டிக் கலங்கள்ல வந்து இப்ப ஒரு நிறமூர்த்தம் எடுக்கிறோம் சொல்லி சொன்னா, இந்த நிறமூர்த்தத்தில் டிஎன்ஏ இருக்கு. இந்த டிஎன்ஏல இருக்கிற அனைத்து பகுதிகளும் வந்து தொழிற்பாட்டுக்குரியதாக இருக்காது. இது ஏன் நான் இப்படி இந்த விஷயம் சொல்றேன்னு சொல்லி சொன்னா, ப்ரோகரியோட்டிக் கலங்களில் வந்து நான் வளைய டிஎன்ஏ எடுத்தேன் சொல்லி சொன்னா, வளைய டிஎன்ஏ எடுத்தேன் சொன்னா, முதல் சொன்ன மாதிரி அந்த ஒப்புரோன்கள் ஒரு கொஞ்சம் ஒரு தொகை இருக்கு. இது ஒப்புரோன்களா இருந்தா இது மற்ற இடமா இருக்கு. இதுல வந்து இந்த நிறமூர்த்தத்தின் அனைத்து பகுதிகளும் தொழிற்பாட்டுக்குரியவை. ஒன்று வந்து இந்த ஒப்புரோன்கள், இது வந்து பரம்பரையாக காவுவதாக இருக்கலாம், பரம்பரை அலகை காவுவதன் மூலம் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன்ல பங்கு பெற்றலாம். மற்ற அந்த இந்த இடமும் வந்து கட்டுப்படுத்தல் மையங்களாக இருக்கலாம், கட்டுப்படுத்தல் மையமாக இருக்கலாம். ஆனா யூகரியோட்டிக் கலத்துல வந்து ஒரு நிறமூர்த்தம் நாங்கள் கதைச்சோம்னு சொன்னா, ஒரு நிறமூர்த்தம் கதைச்சோம்னா இதுல இருக்கிற அனைத்து பகுதிகளும் தொழிற்பாட்டுக்குரியவை அல்ல. அதுதான் முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இதுல வந்து பரம்பரை அலகுகள் வந்து பரம்பரை அலகுடை டிஎன்ஏ ஆன இடையீடு செய்யப்பட்டிருக்கும். இந்த பரம்பரை அலகுல டிஎன்ஏ இருக்கிற எந்த ஒரு டிஎன்ஏ தொடரிகளும் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன்ல பங்கு பெற்றாது. அதாவது வந்து நாங்க இந்த பரம்பரை டிஎன்ஏல இருக்கிற இந்த பகுதியே ஒரு எம்ஆர்என்ஏயா மாற்ற மாட்டோம். இந்த எம்ஆர்என்ஏயா மாற்றியது புரத தொகுப்பில் நாங்கள் படிப்போம் டிரான்ஸ்கிரிப்ஷன் என்னென்ன, அப்போ உங்களுக்கு இன்னும் கூட வடிவா விளங்கும். பரம்பரை அலகுடை டிஎன்ஏல இருக்கிற பகுதிகளை வந்து நாங்கள் எம்ஆர்என்ஏயாக மாற்ற முடியாது என்று இப்போதைக்கு விளக்கி வச்சுக்கொள்ளுங்க. எம்ஆர்என்ஏயா மாற்றே இயலாது. அப்ப இப்ப எம்ஆர்என்ஏயா மாற்றக்கூடிய பரம்பரை அலகுகளை இருக்கு, பரம்பரை அலகு பார்ப்போம். ஆனால் இன்னொரு விஷயம் பற்றி பார்த்தோம், இதில் நிறைய பேர் குழம்புற விஷயம் பரம்பரை அலகு. சரியா, இப்போ பரம்பரை டிஎன்ஏல இல்லாமல் பரம்பரை அலகு, பரம்பரை அலகில வந்து எல்லா பரம்பரை அலகில இருக்கிற எல்லா தொடரிகளையும் வந்து நாங்கள் எம்ஆர்என்ஏயாக பிரதி எடுத்துட்டான். இப்ப இதுல இருந்து நாங்க கன்வெர்ட் பண்ண இந்த எம்ஆர்என்ஏல இருக்கிற எல்லா தொடரிகளும் வந்து ஒரு பல்பெப்டைட்டுக்கான மொழிபெயர்ப்பில் ஈடுபடும் என்று சொல் ஈடுபடுமான்னு கேட்டா, இல்ல. ஏன் என்று சொன்னா, இதுல வந்து எம்ஆர்என்ஏல குழு குறிக்காத தொடரிகள் என்று சொல்லி கொஞ்சம் பேர் ஒப்பினான். இப்ப எம்ஆர்என்ஏ ஒரு எம்ஆர்என்ஏல நாங்க டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலம் எடுத்துட்டோம். இதுல வந்து குழு குறிக்கும் தொடரிகளும் இருக்கும். குழு குறிக்கும் தொடரி, குழு குறிக்கும் தொடரிகள்
குழு குறித்தல் அற்ற தொடரி. குழு குறித்தல் அற்ற தொடரிகளும் இருக்கு. அப்படின்னா குழு குறித்தல் என்னன்னா வந்து இந்த எம்ஆர்என்ஏல இருக்கிற தகவல்கள் வந்து ஒரு அமினோ அமிலம் தொகுக்கப்படுறதுக்கு காரணமா இருக்கும். அப்போ அந்த அமினோ அமிலத்தை அந்த அமினோ அமிலத்தை வந்து ரிப்ரசென்ட் பண்றதுதான் குழு குறிக்கமன்னு சொல்லுவோம். இந்த எம்ஆர்என்ஏல இருக்கிற தொடரிகள்ல வந்து சில தொடரிகள் வந்து ஒரு அமினோ அமிலத்தை குழு குறிக்கும், சிலதுகள் வந்து அமினோ அமிலத்தை குழு குறிக்காது. இதுல என்ன அர்த்தம்னா இந்த பரம்பரை அலகுலேயும் கூட பரம்பரை அலகுலேயும் இருக்கிற எல்லா தொடர்கள்லயும் இருந்து புரதங்களும் நாம் உருவாக்க இயலாது. இப்படி பரம்பரை அலகில இருக்கிற குழு குறிக்கும் தொடர்களை வந்து நாங்க இன்ட்ரோன்டும் சாரி குழு குறிக்கும் தொடர்களை வந்து எக்ஸோன்கள் என்றும் இது எக்ஸோன்கள் என்றும் குழு குறித்தற்ற தொடர்களை இன்ட்ரோன்கள் என்று சொல்லியும் சொல்லுவோம். இன்ட்ரோன் எக்ஸோன். அதாவது வந்து நிறைய பேருக்கு ஒரு குழப்பமான விஷயம், இந்த இன்ட்ரோனும் பரம்பரை முதல் சொன்ன பரம்பரை அலகடை டிஎன்ஏ ஒன்றில்லை. பரம்பரை அலகடை டிஎன்ஏன்னா வந்து பரம்பரை அலகடை டிஎன்ஏ வச்சு கொண்டங்களால எம்ஆர்என்ஏயே தொகுக்க இயலாது, அதாவது அதை டிரான்ஸ்கிரிப்ஷனே செய்ய இயலாது, அதுல இருந்து எம்ஆர்என்ஏ வராது. ஆனா பரம்பரை அலகில இருந்து தான் எம்ஆர்என்ஏ வந்துட்டு. இப்ப எம்ஆர்என்ஏ வந்தா பிறகு இந்த எம்ஆர்என்ஏல இருந்து புரதம் பாரத்துக்கு எழுமான பாக்கதான் அந்த புரதம் வாரத்தை குழு குறிக்கிற குழு குறிக்கிற தொடர்கள் எக்ஸோன், குழு குறுத்தல் தொடர்கள் இன்ட்ரோன். அப்ப இன்ட்ரோன்களும் பரம்பரை அலகடை டிஎன்ஏயும் ஒன்று இல்லை, ரெண்டுக்கும் இடையில நிறைய வேறுபாடுகள் இருக்கு. சரியா, இப்ப பரம்பரை அலகை பற்றி பாத்துறப்ப இப்ப என்ன செய்வோம்டா, இப்படி ஒரு எம்ஆர்என்ஏ வந்து வந்துட்டு நாங்க ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலமாக இது ஒரு எம்ஆர்என்ஏலயே தோற்று வச்சுட்டோம். இந்த எம்ஆர்என்ஏல வந்து அங்கங்க இன்ட்ரோன்கள் இருக்கு. நான் சொன்ன மாதிரி குழு குறுத்தல் அற்ற பகுதிகள். இப்ப இந்த தொடர் இந்த தொகு இந்த இடத்துல வந்து எந்த ஒரு அமினோ அமிலத்தையும் நாங்கள் தொகுக்கிறதுக்கான செய்தி இல்லை. அப்ப முதலாவது வந்து இப்பொழுது எம்ஆர்என்ஏ தொகுக்கப்படும், இதை நாங்கள் ப்ரீ எம்ஆர்என்ஏ என்று சொல்லுவோம். புரத தொகுப்படுகை நான் விளக்கமா வடிவா சொல்லித்தார்கள், ப்ரீ எம்ஆர்என்ஏ பெறும். அப்ப இது நாங்கள் என்ன செய்வோம்டா, இப்படி இருக்கிற இன்ட்ரோன்களை வெட்டி அகற்றி போட்டு வெட்டி அகற்றி போட்டு இதுலேயும் வெட்டி அகற்றி போட்டு திருப்பி இதை ஜாயின் பண்ணுவேன். வெட்டி அகற்றி திருப்பி ஜாயின் பண்ணி திருப்பி ஒரு எம்ஆர்என்ஏ உருவாகும். அந்த எம்ஆர்என்ஏ வந்து மெச்சூர் எம்ஆர்என்ஏன்னு சொல்லுவோம். இந்த எம்ஆர்என்ஏ தான் டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்த்தல் செயல்முறைக்குள்ள போகும். மொழிபெயர்த்தல் டிரான்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் வந்து நாங்கள் புரத தொகுப்பு செயல்முறை படிவா படிச்சாப்பறான் விளங்கும். இப்ப நாங்கள் பரம்பரையை பற்றி பார்க்க பரம்பரையோட இயல்புகளை பார்க்க கட்டாயம் சொல்ல வேண்டியதான் சொல்லியிருக்கேன். சரியா, இப்ப பரம்பரையில பற்றி பார்த்துட்டோம். இப்ப நாங்கள் முதல் பார்த்த கதைக்கு போவோம். பரம்பரை காரணி ரெண்டு கிரகர்மெண்ட் சொன்ன பரம்பரை காரணி இதுதான் வந்து நிறமூர்த்தம் இப்ப சொன்ன. இந்த நிறமூர்த்தத்தை வச்சுக்கொண்டு இப்ப இருக்கிற விஞ்ஞானிகள் வந்து நிறமூர்த்த கொள்கையை கட்டி எழுப்பி இருக்கிறார்கள். நிறமூர்த்த கொள்கை என்னன்னா வந்து நிறமூர்த்தத்தினுடைய இயல்புகள் எப்படி என்று நாங்க பாக்குறோம். இப்ப நிறமூர்த்தம் வந்து நம்ம சொன்ன மாதிரி அமைப்பொத்த நிறமூர்த்தங்களாக வந்து ஒரு மனித கலத்துல இருக்கு. அமைப்பொத்த நிறமூர்த்தங்களாகத்தான் சோடி சோடியாக வந்து நிறமூர்த்தங்கள் இருக்கு. மனித கலங்கள் எல்லாம் இருமடியமானவை, அமைப்பொத்த நிறமூர்த்தங்கள். சரியா, இப்ப இதுல நாங்க உங்க கலப்பிரிவு நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த பாடம் படிக்கும் போது கலப்பிரிவு படிச்சிருப்பீங்க. நான் இன்னொரு வீடியோ டைம் கலப்பிரிவு சொல்லித்தரோம். கலப்பிரிவுல வந்து ஒடுக்கல் பிரிவுகளை மனிதனுடைய மடிய எண்ணிக்கை, அதாவது வந்து இருமடியமான மனித கலங்கள் எல்லாம் வந்து ஒருமடியமாக மாற்றப்படும். அப்ப இந்த அமைப்பொத்த நிறமூர்த்தங்கள் வந்து பிரிஞ்சு தனித்தனியா போகும். இதைத்தான் வந்து மெண்டல் வந்து நீங்க ஆறாம் இடத்துல படிக்கலாம். மெண்டல் தன்னுடைய முதலாவது விதியா சொன்னதாவது அமைப்பொத்த நிறமூர்த்தங்கள் பிரிகிறதான் அப்படி சொன்னேன். அப்ப இதுல அமைப்பொத்த நிறமூர்த்தங்கள்ல வந்து இப்படி ரெண்டு நிறமூர்த்தங்கள் இருக்குன்னு சொல்லி சொன்னா இது ரெண்டும் அமைப்பொத்த நிறமூர்த்தம் என்றா இதுல ஒன்று வந்து இந்த ஒரு கலத்துக்குள்ள போகும், இன்னொன்று வந்து இன்னொரு குணரிக்குள்ள போகும். குணரிகள் உருவாக இது தந்தேன். இதே மாதிரி தாயிலையும் நடக்கும். தாயிலையும் ரெண்டு நிறமூர்த்தம் இருந்தா ரெண்டும் வந்து தனித்தனியா தனித்தனியா ஒடுக்க பிரிவின் மூலம் ஆக்கப்பட்டு மணி அணிக்கு அறவாசி ஆகணும். இப்ப இந்த ரெண்டு பேர்ல நிறமூர்த்தங்கள் சேர்ந்துதான் திருப்பி இருமடியமான நுகம் வரும். அப்ப ஒடுக்கல் பிரிவில வந்து
முதல்ல என்ன நடக்கும் கிராமத்த கொள்கையில வந்து அவங்க உடுக்கத்தான் வடிவா விளக்குறாங்க என்னன்னா, முன்னவத்தை ஒண்டில வந்து முன்னவத்தை ஒண்டில இந்த நாங்க சொன்ன அந்த அமைப்புத்த நிறமூர்த்தங்கள் சோடி சேரும், அமைப்புத்த நிறமூர்த்தங்கள் சோடி சேரும். இது ஏன் தேவைன்னா சோடி சேராம வந்து பிரிக்க இயலாது. அப்ப நாங்க முதல்ல அதை வந்து சோடி ஆக்குறோம். அப்ப அதுக்கு தான் முன்னவத்தை ஒன்றில் வந்து அமைப்புத்த நிறமூர்த்தங்கள் சோடி ஆகுது. சரியா, சோடி ஆன பிறகு இதுதான் முக்கியமான விஷயம் என்னன்னா, அனுபவத்தை ரெண்டில அனுபவத்தை ஒன்று அனுபவத்தை ஒன்றில வந்து அமைப்புத்த நிறமூர்த்தங்கள் வந்து அனுபவத்தை தட்டத்தில் வந்து எழுந்தமானமாக ஒழுங்குபடுத்தப்படும். இதை நாங்கள் தன்பயத்த தொகுப்பு என்று சொல்லுவோம். தன்பயத்த தொகுப்பு இது ஏன் முக்கியம் என்று சொல்லி சொன்னா, வடிவ பாருங்க, இப்ப வந்து ரெண்டு நிறமூர்த்தங்கள் இருக்கு. இப்ப நான் இதை இப்படி விளக்குறேன், இதை நாங்கள் இதை நீங்க நிறமூர்த்தங்களாக கருதலாம். இப்படி இருந்ததுண்டா, இது வந்து ஒரு அமைப்புத்த நிறமூர்த்த சோடி, இது ஒரு அமைப்புத்த நிறமூர்த்த சோடி. இப்படி இருக்குன்னு வைங்களேன், இது வந்து இப்போ நாங்கள் அனுபவத்தை தளத்தில் வந்து அடுக்கப்பட்டிருந்தா அங்கே ஒரு விதி இல்லை. இப்படி இப்படித்தான் நிறமூர்த்தங்கள் அடுக்கப்படுறோம்னு சொல்லி விதி இல்லை. இப்போ அதாவது இந்த பிங்க்கும் பர்பிளும் தான் எப்பவும் மேலே இருக்கிற மாதிரி அமைப்புத்த நிறமூர்த்தங்கள் அடுக்கப்படணும் என்று சொல்லி எந்த விதியும் எழுந்தமானமாக ஒழுங்குபடுத்தப்படலாம். இப்படி இப்படியான ஒழுங்கமைப்பு, இப்போ ப்ளூ மேலே வந்து பர்பிள் கிட்ட போய் பிங்க் இப்படி ஒரு ஒழுங்கமைப்பு இருக்கலாம், அல்ல இதில் க்ரீன் மேலே போய் இப்படி ஒரு ஒழுங்கமைப்பு இருக்கலாம். இப்படி எப்படியான எந்த வடிவத்திலையும் வந்து அமைப்பத்த நிறமூர்த்தங்கள் வந்து அனுபவத்தை ஒன்றில ஒழுங்குபடுத்தப்பட அனுபவத்தை தட்டில ஒழுங்குபடுத்தப்படலாம். அதைத்தான் தன்மயத்தை உட்பட்டு சொல்லுவோம். இந்த நிகழ்ச்சி ஏன் இவ்வளவு முக்கியமாக இருக்குன்னு சொல்லி சொன்னோம்னா, அதனால தான் மார்பிலுடைய அங்கிகள் உருவாகக்கூடியதாக இருக்கு. இப்போ எப்பவும் வந்து இப்போ இதில் நான் பார்த்த மாதிரி இந்த இந்த ப்ளூவும் பிங்கும் தான் மேலே இருக்கும் என்று சொன்னேன்னா, இந்த கலம் இப்போ மேன்முகத்தில் வந்து பிரியேக்க எப்பவும் இந்த ப்ளூவும் பிங்கும் தான் ஒண்டா போகும், க்ரீனும் பர்பிளும் ஒண்டா போகும். அப்போ ரெண்டு இயல்புகள் வந்து எப்பவும் ஒண்டா தான் இருக்கு. சரி, இப்போ நான் இதை வந்து கிரெகர் மெண்டலினுடைய விதியை வச்சு விளங்கப்படுத்தலாம் எப்படி என்று சொல்லி சொன்னால், இப்போ அவர் வந்து பட்டாணி தாவரங்களை வச்சு பரிசோதனை செய்தார். அப்ப உயரமான மஞ்சள் நிற வித்துக்கள் கொண்ட தாவரத்தையும் குட்டையான பச்சை நிற தாவரத்தையும் அவர் உரல் பொருள் இயல்பு செஞ்சா, இது வந்து ஆறாம் பாடத்துல நான் திருப்பி வடிவா சொல்லித்தாரன், இதை கலந்தா வந்து இப்ப நான் சொன்ன மாதிரி தன்பேத தொகுப்பு நிகழ்ந்திருந்தா மட்டும்தான் கலப்பில வந்து சந்ததி உருவாகலாம். எப்படி என்றால், உயரமான மஞ்சள் நிறம் உருவாகலாம், உயரமான தாவரத்தில் பச்சை நிற வித்து உருவாகலாம், குட்டையான தாவரத்தில் மஞ்சள் நிற வித்து உருவாகலாம், குட்டையான தாவரத்தில் பச்சை நிற வித்து உருவாகலாம். அதாவது வந்து இது வந்து அந்த நிறமூர்த்தங்கள் வந்து தன்பயத்த தொகுப்பு அனுபவத்து தளத்தில் எப்படி ஒழுங்குபடுத்தப்படுது. இப்போ இது வந்து இந்த இதில் வந்து க்ரீன் கலர் வந்து உயரத்துக்கானதாகவும் ரெண்டு கீழே இருக்கிற ரெண்டு கலரும் வந்து நிறத்துக்கானதும் வேண்டாம், இப்படி ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தால் வந்து எப்பவும் வந்து உயரமான தாவரத்தோட மஞ்சள் நிறமான இயல்புகள் போகணும், குட்டையானதோட பச்சையான இயல்புகள் போகணும். ஆனால் அப்படி இங்கே போகாது. அதுதான் தன்மை தொகுப்பு. அது வந்து மாறலாம், மாறி ஒழுங்குபடுத்தப்படலாம். அதனால நான்கு வகையான தோற்றமைப்புகள் வரும். இது வந்து கூர்ப்பில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. அப்போ இந்த பரம்பரை அழகுகள் வந்து தன்மை தொகுப்புக்கு நிறமூர்த்தங்களால் தன்மை தொகுப்புக்கு உட்படும் உட்பட்டு மேன்முகத்தை ஒன்றில பிரிக்கப்பட்டு மேன்முகத்தை ஒன்றில அமைப்புத்து சோழி நிறமூர்த்தங்கள் வந்து பிரிக்கப்பட்டு தனித்தனியாக கலங்களுக்கெல்லாம் போய் பிறகு அது ஒடுக்கல் பிரிவு ரெண்டு பூர்த்தி ஆகினா பிறகு மகற்கலங்கள் உருவாகும். சரியா, இதுதான் வந்து ஒரு நிறமூர்த்தம் பரம்பரை அழகு பற்றின விஷயங்கள். இந்த பரம்பரை அழகில் வந்து இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் புரத தொகுப்பு படித்த பிறகு ஆறாம்பாடம் ஃபுல்லாக படித்த பிறகு படங்கும் அடுத்தடுத்த வீடியோ அடுத்தடுத்த இது காணொலிகளில் வந்து நாங்கள் ஆறாம் பாடத்தையும் அதாவது பாரம்பரியம் தொடர்பான பாடத்தையும் இந்த புரதத்தோப்பையும் பற்றின விளங்கப்படுத்தின பிறகு இதை வீடியோ திரும்பி பாருங்க, உங்களுக்கு முழுமையான விஷயங்கள் விளங்கும். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் இந்த வீடியோவில் கமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்து என்கிட்ட கேட்கலாம்.
அதுக்கு அதுக்கு வந்து நான் அடுத்த வீடியோவில் ரிப்ளை பண்ணுறேன். நன்றிகள்.